வணக்கம் அண்ட் வெல்கம் டு டாக்டர் ஆன் கால். ஒவ்வொரு நாளுமே ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளை நீங்கள் வீட்டில் இருந்தபடியே கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சுட்டு இருக்கீங்க. அந்த வகையில் இன்னைக்கும் நீங்கள் கால் பண்ணலாம். நீங்கள் கேட்கக்கூடிய அனைத்து ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கும் பதில் அளிக்கிறதுக்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்லேருந்து டாக்டர் தேவி சரண்யா நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வெல்கம் மேம். வணக்கம். நேற்றைய தினம் நம்ம சைனஸ் பற்றி பேசிட்டு இருந்தோம். கிளைமேட் சேஞ்ச் ஆகுச்சுனாலே சைனஸ் பேஷண்ட்ஸ்க்கு அதிகப்படியான தொந்தரவுகள் ஏற்படும் அப்படின்றது காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயமா இருக்கு. அதற்கான தீர்வுகளும் நீங்கள் சொல்லியிருந்தீங்க. சைனஸ்க்கும் ஆஸ்மாக்கும் உள்ள பெரும்பாலான வேறுபாடு என்ன? பல பேர் வந்துட்டு ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. சைனஸ் இருக்கு, ஆஸ்மா இருக்கானே தெரியாது, எனக்கு சளி தொந்தரவு இருக்கு அப்படின்ற மாதிரி ஜென்ரலாக முடிச்சிருவாங்க. ரெண்டுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஆஸ்மாவும் அதே போல் பார்த்தீங்கன்னா அவங்க மனசுலேயே நினைச்சிட்டு இருப்பாங்க நமக்கு இது மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனால் கூட இரும்ப ஆரம்பிக்கிறவங்களும் கொஞ்சம் சஃபகேஷன் ஆக ஆரம்பிக்கிறவங்களும் பல பேர் இருக்காங்க. அதற்கான தீர்வு எப்படிப்பட்டதாக இருக்கு அதை பற்றி சொல்லுங்க. ஓகே, இப்போ ஆஸ்மா அப்படின்றப்போ நம்மளுக்கு மூச்சு திணறல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். மூச்சு திணறி எடுப்பாங்க. மூச்சு எடுக்கிறதுக்கும் சிரமமாக இருக்கும், மூச்சை வந்து வெளியே விடுறதுக்கும் அவங்களுக்கு வந்து சிரமமாக இருக்கும். சைனசைட்டிஸ் தொந்தரவு அப்படின்னு பார்க்குறப்போ நம்மளுக்கு வந்து அந்த காற்று அறைகள் மட்டும் நம்மளுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் ஆகி அங்கே நம்மளுக்கு நீர் கோர்த்துட்டோ சளி கோர்த்துக்கிட்டோ மூக்கடைச்சிக்கிட்டு சரியாக ட்ரைன் அவுட் ஆகாமல் தலைபாரம் தும்மல் தும்மலுக்கு அப்புறம் மூக்கு ஒழுகுதல் இந்த மாதிரி தொந்தரவை வந்து சைனசைட்டிஸ் வந்து ஏற்படுத்தி விடும். இதை வந்து நம்ம அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். நம்மளுடைய ரெஸ்பிரேஷன் ப்ராசஸ் நம்மளுக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னா நாசல் கேவிட்டிலிருந்து மூக்கிலிருந்து நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகும். நாசல் நாசோஃபாரிங்ஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிளாக்கேஜஸ் இந்த இடத்துல நம்மளுக்கு உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு நிறைய டக்ட்ஸ் நிறையா இருக்கும். அந்த சைனஸ் கேவிட்டிஸ்லேருந்து நம்மளுக்கு ட்ரெயின் அந்த ஃப்ளூயிடை ஃபுல்லாக நம்மளுக்கு ட்ரெயின் அவுட் பண்ணி கொடுக்கறதுக்கு ஒரு சில டியூப் மாதிரி நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு இருக்கும். அந்த இதில் நம்மளுக்கு ஏதாவது பிளாக்ஸ் ஏற்பட்டது நீர் தங்கிட்டு நம்மளுக்கு பிளாக் ஆகிடுச்சு அப்படின்றப்போ நம்மளுக்கு தலைவலி தலைபாரம் தும்மல் அதே மாதிரி மூக்கிலேருந்து நீர் வடிகிறது இந்த மாதிரி பிரச்சனைகளை வந்து ஏற்படுத்தி விடுறதுல சைனசைட்டிஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது வந்து அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ஸ். அதே மாதிரி நம்மளுக்கு லோவர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன் அப்படின்னு சொல்கிறப்போ இந்த ஆஸ்துமா இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வர ஆரம்பிச்சிடும். ஆஸ்துமா முத்தி போயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிராங்கியெக்டாசிஸ் அட்டிலெக்டாசிஸ் அந்த மாதிரி கண்டிஷனுக்கு நம்மளுக்கு போக ஆரம்பிச்சிடும். அதெல்லாம் பெரிய நோய்களில் வந்து நம்மளுக்கு சேர்ந்துடும். நுரையீரல் சார்ந்த பெருநோய்கள் அப்படின்றதுல நம்மளுக்கு வந்துடும். ஆஸ்துமா அப்படின்றப்போ நம்மளுக்கு வீசிங் ட்ரபிள் நம்மளுக்கு பல நாளாக இருந்து அது வந்து நம்மளுக்கு ஆஸ்துமாவாக நம்மளுக்கு உருவாகியிருக்கும். எப்படி அப்படின்னா நம்மளுக்கு சளி தொந்தரவு நாள் பட இருக்குது, அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு கிளைமேட் சேஞ்ச் ஆகுறப்போ நம்மளுக்கு சளி பிடிக்க ஆரம்பிக்குது. அந்த சளியை வந்து நம்ம உள்ளுக்குள்ளே நம்மளாம் அடக்கியே வைக்கிறோம். அப்படி சளி வந்து உள்ளுக்குள்ளே அடக்கி வைக்கிறப்போ உறைஞ்சி காஞ்சி போயிடுது. இல்லை ஒரு சில பேர்த்துக்கு ஃபைபர் மாதிரி நார் மாதிரி ஒரு சில பேர்த்துக்கு இருக்கும். அந்த ஸ்டேஜில் என்ன ஆகும் அப்படின்னா அந்த சளி வந்து நம்மளுக்கு சுவாச குழாய்க்குள்ளே போய் அடைச்சிக்கிட்டு ஒரு மாதிரி நம்மளுக்கு பிசு பிசுன்னு நம்மளுக்கு இருக்கும். இந்த எண்ணிலருந்து அந்த சுவாச குழாய் நம்மளுக்கு உருண்டையாக இருக்குது அப்படின்னா இந்த எண்ணிலருந்து அந்த எண்டு வரைக்கும் ஒரு மாதிரி ஜவ்வு மாதிரி நம்மளுக்கு அந்த சளி வந்து போய் அங்கங்கே அங்கங்கே நம்மளுக்கு அடைச்சிட்டு இருக்கும். எப்படி நம்ம சளியை வந்து நம்ம கையில் எடுத்து பார்த்தா நம்மளுக்கு பிசு பிசுன்னு ஒரு மாதிரியான தன்மை வந்து இருக்குது பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் நம்மளுக்கு நுரையீரல்குள்ளேயும் ஒரு மாதிரி பேண்ட் மாதிரி நம்மளுக்கு இழுத்துக்கிட்டு நம்மளுக்கு பிசு பிசுன்னு நம்மளுக்கு ஒட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி சமயத்தில் நம்ம மூச்சு உள்ளே வாங்குறப்பையும் வெளியே விடுறப்பையும் நம்மளுக்கு வந்து கொர்ரு கொருன்னு ஒரு மாதிரி நம்மளுக்கு சவுண்டு கேட்கும். அதே மாதிரி இந்த இடத்துல சளி வந்து நம்மளுக்கு இழுத்துட்டுருக்க மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து உள்ளுக்குள்ளே இருக்கும். இதை வந்து நம்ம வீசிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதில் வீசிங் வந்து எப்படி உருவாகுது அப்படின்னா சளி அடைச்சிட்ருக்கப்போ நம்மளுக்கு சுவாசம் வந்து சரியாக உள்ளே போயிட்டு வெளியே வராத டைமில் நம்மளுக்கு வீசிங் ஏற்படும். அதே மாதிரி பல லட்சக்கணக்கான காற்றறைகள் வந்து கொத்து கொத்தாக நுரையீரலுக்குள்ளே வந்து இருக்கும். அந்த இதுலேயும் நம்மளுக்கு சளி அடைச்சிக்கிடுச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வீசிங் தொந்தரவு ஏற்பட ஆரம்பிக்கும். அதை தாண்டி வீசிங் தொந்தரவே வந்து நம்மளுக்கு பல வருஷ கணக்காக இருக்குது. ஒரு 2 வருஷமாக இருக்குது, 3 வருஷமாக வீசிங் தொந்தரவு அடிக்கடி ஏற்பட்டுட்டே இருக்குது. அப்படின்றப்போ ஒரு ஸ்டேஜில் பார்த்தீங்க அப்படின்னா அலர்ஜி லெவல் எல்லாமே ஜாஸ்தியாகி கொஞ்சம் கொஞ்சமாக சுவாச குழாயையும் நுரையீரலில் இருக்கக்கூடிய செல்ஸு நுரையீரலுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பல லட்சக்கணக்கான காற்றுறைகள் அதில் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாத்தையும் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அது தாபிதமாக ஆரம்பிச்சிடும், இன்ஃப்ளமேஷன் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த செல்ஸ் வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா சுருங்க ஆரம்பிச்சிடும். இல்லை ஒரு சில பிராங்கஸ் டியூப் பார்த்தீங்க அப்படின்னா தடிமன் ஆக ஆரம்பிச்சிடும். நம்மளுக்கு அந்த சுவாச குழாய் வந்து தடிமன் ஆகி போயிருக்கும்.
அப்படி தடிமன் ஆயிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய சுற்றளவு நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். தடிமன் ஆகிறப்போ, வீக்கம் இருக்கிறப்போ, சுவாச குழாயில இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாமே நம்மளுக்கு வீங்கி இருக்கிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, அதுல இருந்தும் நம்மளுக்கு அளவுக்கு அதிகமான கோளை வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அளவுக்கு அதிகமான சளி வந்து நம்மளுக்கு உற்பத்தி ஆக ஆரம்பிக்கும். அந்த சளியும் நம்மளுக்கு பாதி இடங்களை நம்மளுக்கு அடைச்சிக்கும். அதை தாண்டி அடுத்து இந்த மாதிரி வந்து நம்மளுக்கு சுவாசத்துல வந்து நம்மளுக்கு பங்கம் ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு என்ன பண்ணுவாங்க, தற்சமயத்துக்கு வந்து இன்ஹேலர் எடுப்பாங்க. இன்ஹேலர் எடுத்து அந்த டைம் வந்து நம்மளுக்கு அந்த பிராங்கஸை வந்து லைட்டாக விரிச்சு கொடுக்குற மாதிரியான ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து அப்பப்போ ஃபாலோ பண்ணுவாங்க. மூச்சு திணறுது அப்படின்னு சொல்லிட்டு இமீடியட்டாக அந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணிடுவாங்க. இது மாதிரி ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் அது எடுக்கிற டைம் அவங்களுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும். அதுக்கப்புறம் நோய் வந்து அவங்களுக்கு சரியாகாது. நோய் சரியாகாமல் அது நோய் வந்து நம்மளுக்கு முத்த ஆரம்பிச்சிடும். அது முத்த ஆரம்பிக்கும் போது தான் நம்மளுக்கு தெரிய வரும், நம்ம ஒரு வாரத்துக்கு ஒருக்க இல்லாட்டி ரெண்டு நாளைக்கு ஒருக்க இன்ஹேலர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கிறது டெய்லி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். டெய்லி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க இன்ஹேலர் வந்து இன்னும் குறைஞ்சி ஒரு நாளைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை அப்படி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அப்புறம் ஒரு மணி நேரத்துக்கு ஒருக்க யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். இது எல்லாமே உள்ளுக்குள்ளே வந்து நோய் முத்தி போகுது அப்படின்றத உணர்த்தக்கூடியது. நோய் முத்துறப்போ முத்தி போன ஸ்டேஜில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சுவாச குழாய்கள் எல்லாமே வந்து மாறி போயிருக்கும். ஒரு இடத்துல இறுகி இருக்கும், ஒரு இடத்துல கொஞ்சம் விரிஞ்சிருக்கும், இன்னொரு இடத்துல நல்லா இறுகி இருக்கும், இன்னொரு இடத்துல கொஞ்சம் நல்லா விரிஞ்சிருக்கும். அந்த மாதிரி சுவாச குழாயே வந்து அதோடைய உருமாற்றமே மாறி போயிருக்கும். அது வந்து நம்மளுக்கு நேராக பைப் மாதிரி இருக்காது, அங்கங்கே அங்கங்கே நம்மளுக்கு முடிச்சு போட்டுவிட்ட மாதிரி, திருக்கி விட்ட மாதிரி, கசக்கி விட்ட மாதிரி, அதை போட்டு ஸ்ட்ரிங்க் பண்ணி விட்ட மாதிரி, அந்த சுவாச குழாயை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மசில்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சுருங்கி விரிகிற தன்மையை வந்து சுத்தமாக இழந்து போயிடும். அப்படி இருக்கப்போ நம்மளுக்கு மூச்சு வந்து நம்மளுக்கு சிரமப்பட்டு எடுப்பாங்க. அதே மாதிரி அந்த சுருக்கம் அந்த விரிவுக்குள்ளெல்லாம் வந்து நம்மளுக்கு காற்று நம்மளுக்கு உள்ளே போயிட்டு வெளியே வர்றப்போ ஃபுல்லாக தடுத்து தடுத்து போகும், நம்மளுக்கு டீப்பாக நம்மளுக்கு போகாது. அதனால நம்மளுக்கு சுவாச பரிமாற்றம் சரியாக நம்மளுக்கு நடக்காது. நுரையீரல் நம்மளுக்கு வீக்காக போய் சுவாச பரிமாற்றம் நம்மளுக்கு சரியாக நடக்கலை அப்படின்றப்போ, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பல லட்சக்கணக்கான காற்றறைகள் வந்து ஏற்கனவே கொஞ்சம் கொஞ்சம் சுருங்கி இருந்தது இன்னும் நல்லா சுருங்க ஆரம்பிச்சிடும். நல்லா சுருங்கிருச்சு அப்படின்னா அவங்களுக்கு வந்து மூச்சு திணறல் பயங்கரமாக அவங்களுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். ரொம்ப இழுத்து இழுத்து விட ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நுரையீரலே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி சுருங்கி போயிடும். நுரையீரல் செல்ஸ் எல்லாமே ஃபுல்லாக பலம் இழந்து போயிடும். ஏன்னா எல்லா உறுப்புகளுக்கும் நம்மளுக்கு ஆக்சிஜன் சப்ளை நல்லா இருந்தால் தான் நுரையீரலுக்கே ஆக்சிஜன் சப்ளை நம்மளுக்கு தேவைப்படும். அந்த ஆக்சிஜன் நம்மளுக்கு நல்லா உடம்புல நிறைஞ்சு இருந்தால் தான் ஒவ்வொரு செல்ஸும் நல்லா விரிஞ்சு ஒவ்வொரு உறுப்புகளும் நல்லா நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக நம்மளுக்கு இருக்கும். அப்படி ஆக்சிஜன் சப்ளை நம்மளுக்கு ரத்த ஓட்டம் எதுவுமே நம்மளுக்கு இல்லை, எல்லாமே குறைய ஆரம்பிச்சிது அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகளும் அட்ரோஃபி ஆக ஆரம்பிச்சிடும். அப்படின்னா ஒவ்வொரு உறுப்புகளும் நம்மளுக்கு சுருங்க ஆரம்பிச்சிடும். லிவர் நம்மளுக்கு சுருங்கிரும், அதே மாதிரி நம்மளுக்கு கிட்னியும் நம்மளுக்கு அட்ரோஃபி ஆகும். எல்லா உறுப்புகளும் பைய பைய மெது மெதுவாக நம்மளுக்கு அங்கங்கே நம்மளுக்கு செல்ஸ் எல்லாமே சேர்ந்து நம்மளுக்கு அட்ரோஃபி ஆக ஆரம்பிக்கும். டோட்டலாக நம்மளுக்கு எல்லா உறுப்புகளும் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு டல் ஆக ஆரம்பிக்கும். அதோடைய ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு டல் ஆக ஆரம்பிக்கும். இதை தான் வந்து நம்ம ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆஸ்துமா பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷத்துக்கு நம்ம அந்த ரெஸ்பிரேட்டரி ரேட் அப்படின்னு சொல்லக்கூடியதை கால்குலேட் பண்ணுவோம் இல்லையா, அது வந்து நம்மளுக்கு நார்மலாக 1 மினிட்டுக்கு 16-17 அந்த மாதிரி இருக்கணும். ஆனால் ஆஸ்துமா தொந்தரவு இருக்கவங்களுக்கு ஒரு நிமிஷத்துக்கு எடுக்கக்கூடிய அந்த ரெஸ்பிரேஷன் அந்த ரேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு 20, 21, 22 அந்த மாதிரி இருக்கும். அதிகமாக மூச்சு எடுப்பாங்க, விறுவிறுன்னு மூச்சு எடுப்பாங்க. அந்த மூச்சு வந்து நம்மளுக்கு உள்ள வரைக்கும் நம்மளுக்கு டீப்பாக போகாது. அதனால அவங்களுக்கு பிரெத் வந்து ரொம்ப ஷார்ட்னிங்காக இருக்கும். அது மாதிரி திணறி திணறி நம்ம மூச்சு எடுக்கிறது தான் ஆஸ்துமா அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இந்த ஆஸ்துமா நம்மளுக்கு இருந்தது அப்படின்னா இன்ஹேலர் அதெல்லாம் யூஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங்லேயே நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்னா 2-3 மாதத்தில் நம்ம அழகாக சரி பண்ணி க்யூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். இன்ஹேலர்லாம் எடுத்து முத்தின லெவலில் வந்திருக்காங்க, ஆஸ்துமா ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருக்குது, ரொம்ப மூச்சு தடை திணறல் ஏற்படுது அப்படின்னா தொடர்ந்து மூலிகை மருந்துகள் ஒரு 6 மாதம் எடுக்கிறப்போ கண்டிப்பாக அது பரிபூர்ணமாக சரியாயிரும். திரும்ப நம்ம வாழ்நாள் முழுக்க வரவிடாமலும் நம்ம பார்த்துக்கலாம். அந்த அளவுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட் எங்களுடைய மருத்துவமனையில கொடுத்துட்டு இருக்கோம். நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ, வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கூப்பிடுறீங்க? என் பேர் திவ்ய பாரதி, நான் ராஜபாளையத்துல இருந்து கால் பண்றேன் மேடம். ஓகே திவ்ய பாரதி, இது யாருக்கான கேள்வி? என்ன காரணம்
எனக்கு அடிக்கடி என்னன்னா அடிக்கடி வந்து இருமல் வந்து கொஞ்ச நாள் இருக்கும், 2 months இல்லைன்னா அதுக்கப்புறமும் அந்த இருமல் வந்து வந்துகிட்டே இருக்கும் மேடம். ஓகே, அப்ப 2 months இருமல் இருமல் வந்து நிப்பாட்டுறதுக்கு காஃப் சிரப் அந்த மாதிரி குடிப்பீங்களா? இந்த துளசிக்குள்ள இது காஃப் சிரப் குடிச்சிட்டு இருந்தேன் மேம். அதுக்குள்ள எனக்கு வந்து கொஞ்சம் துளசிக்குள்ளது அது குடிக்கவும் எனக்கு கொஞ்சம் வந்து கேக்குற மாதிரி இருந்துச்சு. துளசியோட காஃப் சிரப்பு பின்ன ஹாஸ்பிட்டல்ல போகும்போது சிட்டிசன் சிரப்பு அந்த மாதிரி தருவாங்க, அது அது குடிக்கும் போது குறையுது. பின்ன அதுக்கப்புறம் 2 months ஆனா அந்த சளி வந்து இருக்கும் மேம். இருமும் போது இந்த வறட்டு இருமல் மாதிரி வருது, சளி வெளியே வர மாட்டேங்குது, ஒரு துரு மாதிரி ஸ்மெல் வருது மேம். ஓகே, இப்போ ரெண்டையுமே ஃபாலோ பண்ணாதீங்க. ஒண்ணு சிட்ரஸன் சிரப் அந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிருங்க. இந்த மாதிரி நீங்க துளசி டானிக் அந்த மாதிரிலாம் எடுக்கிறப்போ அதை ஃபுல்லா ஸ்டாப் பண்ணிருங்க. ஏன்னா ஒரு சைடு நீங்க டானிக் எடுத்துட்டு இருப்பீங்க, இன்னொரு சைடு வந்து நீங்க அந்த மருந்தையும் எடுத்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அது வந்து சளியை வந்து கம்ப்ரஸ் பண்ணி வைக்கும், உள்ளுக்குள்ள அடக்கி வைக்கும், வெளியேற்றாது. அந்த மருந்துகள்லாம் நல்லா தூங்க வைக்கும் ஆனால் சளியை வந்து வெளியேற்றாது. ஆனால் நம்ம மூலிகை மருந்துகள் என்ன பண்ணோம் அப்படின்னா சளியை வந்து வெளியேற்றி விடும். மூலிகை மருந்துகள் வந்து எப்போதுமே வந்து அதோடைய ஃபஸ்ட் ஆக்ஷன், எல்லா மருந்துக்களும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதோடைய ஃபஸ்ட் ஆக்ஷன் வந்து பாடியில் சளி இதெல்லாம் வந்து நம்மளுக்கு தேவையில்லாத கழிவுகள், அதே மாதிரி மலம், யூரின் இந்த மாதிரிலாம் வந்து நம்மளுக்கு வேர்வை இதெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லாத கழிவுகள் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதை ஃபுல்லாக நம்மளுக்கு வெளியேற்றி விடுறது தான் நம்மளுக்கு வழி பார்க்கும். மூலிகை மருந்துகள் எப்போதுமே நம்ம சளிக்குன்னு நம்ம மருந்து எடுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதை ஃபுல்லாக நம்மளுக்கு இலக்கி நம்மளுக்கு வெளியேற்றுறதுக்கு தான் அது வந்து ட்ரை பண்ணும். ஃபர்ஸ்ட் அது வெளியேற்றுறது மோஷன் வழியாக கூட வெளியேறும். சில பேர்த்துக்கு நல்லா மூக்கு வழியாக நல்லா சளி நல்லா கெட்டியாகி வந்து அதை ஸ்னீஸ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் வெளியே வந்துடும். சில பேர்த்துக்கு இந்த இடத்துலயே சளி நல்லா இலகி வந்துடும், அதை வந்து நம்ம உமிழ்ந்து நம்ம காரி நம்ம துப்பிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு சளி வந்து நம்மளுக்கு ஸ்டொமக் பகுதியில் போய் இருந்துக்கிட்டு வாமிட் மூலமாக நம்மளுக்கு வெளியேற ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி சளி வந்து நம்மளுக்கு வெளியேறிடுச்சுனா தான் நம்மளுக்கு பிரச்சனையே இல்லாமல் அழகாக சீக்கிரமாக சரியாக நம்மளுக்கு கியூர் ஆகும். அதை உள்ளுக்குள்ள நம்ம அடக்கி வைக்கிறப்போ அது உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு தங்குறப்போ காஞ்சி போயிடும், பிசு பிசுன்னு ஆயிரும், இல்லாட்டி பவுடர் மாதிரி ஆயிரும், நார் மாதிரி நம்மளுக்கு ஆயிடும். ஆனால் அது உள்ளுக்குள்ளே இருந்துட்டு இருக்கும். கிளைமேட் மாற மாற திடீர் திடீர்னு நம்மளுக்கு ஒரு மாதம் நம்மளுக்கு நல்லா இருக்க மாதிரி தெரியும், அடுத்த திடீர்னு நம்மளுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஏதாவது ஒரு சின்னதாக நம்ம ஃபுட்டு நம்ம மாற்றி எடுத்துக்கிட்டால் கூட நம்மளுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சில்லுன்னு எடுத்துக்கிட்டால் கூட சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். சில பேர்த்துக்கு ஹாட் வாட்டர் இல்லாமல் பச்சை தண்ணி மாற்றி குடிச்சிட்டாங்கன்னா கூட உடனே சளி பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன அப்படின்னா உள்ளுக்குள்ள டீப்பாக வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுக்கு அந்த வைரல் இன்ஃபெக்ஷன்ஸ்னால் நம்மளுக்கு உள்ளுக்குள்ள பர்சிஸ்ட் ஆகி இருக்கிறதுனால தான் டக்குன்னு நம்மளுக்கு ஏதாவது ஒரு உணவு எடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு சளி பிடிக்க ஆரம்பிச்சிருது. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து சளியை வந்து கம்ப்ரஸ் பண்ணுற மாதிரியான மருந்துகள், ஸ்டெராய்டு அந்த மாதிரி இதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துக்காதீங்க. அதெல்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸ்டாப் பண்ணிடுங்க. இமீடியட்டாக ஸ்டாப் பண்ணிவிட்டு கரிமுள்ளி, கண்டங்கத்திரி, தூதுவேலை, ஆடாதொடை இந்த மாதிரி மூலிகைகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இல்லை சாதாரணமாக நம்ம கற்பூரவல்லி, கற்பூரவல்லியை நல்லா கஷாயம் வச்சு அதில் கொஞ்சமாக தேன் கலந்து சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னாவே அவ்வளோ சளியும் நம்மளுக்கு வெளியேற்றிடும். அவ்வளோ அருமையான மூலிகை. இதெல்லாமே நம்ம வீட்டில் பக்கத்தில் பக்கத்தில் நம்ம வளர்த்தி வச்சுக்கலாம். அதே மாதிரி நொச்சி தலையை போட்டு நல்லா தண்ணி நல்லா கொதிக்க விட்டு அது நல்லா ஆவி பிடிக்கிறதுக்கு வச்சுக்கலாம். இந்த மாதிரிலாம் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா சளி உள்ளே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு வெளியே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு எலிமினேட் ஆகி வந்துடும். நுரையீரல் இந்த பகுதிகள், தொண்டை பகுதி எல்லாமே நம்மளுக்கு சளி இல்லாமல் நம்மளுக்கு ஃப்ரீ ஆகிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து திரும்ப வரவிடாமல் நம்ம பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக நம்ம பண்ணக்கூடியது என்ன அப்படின்னா இம்யூனிட்டி பவரை நம்ம பூஸ்டப் பண்ணி கொண்டு வரணும். இம்யூன் லெவல் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக இல்லை, அது வீக்காக இருக்கும் சமயத்தில் தான் சளி கிருமிகளை வந்து எதிர்த்து போராட முடியாமல் அது திணறிட்டு இருக்கும். சளி கிருமிகள் வந்து நம்மளுக்கு உள்ளுக்குள்ளேயே நம்மளுக்கு இனப்பெருக்கமாகி மல்டிப்ளை ஆகி அது அதிக அளவில் நம்மளுக்கு ஆக ஆரம்பிச்சிடும். ரினோவைரஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அரை மணி நேரத்துக்கு அது உற்பத்தி ஆகிக்கிட்டே இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அவ்வளோ வேகமாக நம்மளுக்கு உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அந்த வைரஸ். அதனால தான் நம்மளுக்கு சளி மியூக்கஸ் ப்ரொடக்ஷன்ஸ் எல்லாமே வந்து ஒரு நாள் நம்ம சரியாக மருந்துகள் எடுத்துக்கல அப்படின்னாவே அடுத்த நாள் பார்த்திங்கன்னா சளி அப்படியே நிறைய சேர ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி சளி கன்சிஸ்டன்சி வந்து ஃபஸ்ட்டு தண்ணி மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் ஜெல் மாதிரி நம்மளுக்கு மாறும். அதுக்கு முன்னாடி நம்மளுக்கு டிரான்ஸ்பேரண்ட்டாக கிளாஸ் கிளாஸ் மாதிரி நம்மளுக்கு ஜெல் மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் கொஞ்சம் நம்மளுக்கு ஒயிட் கலரில் மாறும்,
அதுக்கப்புறம் எல்லோ கலர்லேயோ இல்லாட்டி க்ரீன் கலர்லேயோ இல்லாட்டி டார்க் க்ரீன் கலர் இல்லாட்டி லைட் க்ரீன் கலர் இந்த மாதிரி ஒரு மாதிரி திரும்ப நம்மளுக்கு எல்லோ கலரில் வந்து திரும்ப நம்மளுக்கு ஒயிட் கலரில் வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து கிளாஸ் மியூக்கஸ் மாதிரி ஆகி திரும்ப நீர் மாதிரி ஆகி நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிடும். இதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்க பாடியை பொறுத்து, சில பேர்த்துக்கு 2-3 நாளில் சரியாக போயிடும், சில பேர்த்துக்கு 1 வீக்கில் சரியாகும், சில பேர்த்துக்கு ஒரு 15-20 டேஸ் டைம் எடுத்து சரியாகும். இதெல்லாமே அவங்களுடைய பாடி இம்யூன் சிஸ்டத்தை பொறுத்து அவங்களுக்கு டைம் எடுத்து சரியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி 1 வீக் 10 டேஸ்க்குள்ள நம்மளுக்கு சளி சரியாயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து கை வைத்தியத்திலே நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஹாட் வாட்டர் குடிக்கிறது, சின்னதாக அந்த துளசி கஷாயம் வச்சு சாப்பிட்றது, அதுக்கப்புறமா வந்து நம்ம ஆவி வேது பிடிக்கிறது, அப்புறம் மிளகு சீரகம் இதெல்லாமே வந்து நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு நம்ம கொதிக்க வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி அப்புறம் வெத்தலையும் மிளகும் கஷாயம் வச்சு சாப்பிட்றது, இந்த மாதிரி மைல்டான எளிய வைத்தியத்தை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து அந்த சளியை வந்து நம்ம வெளியேற்றிடலாம். இம்யூன் சிஸ்டம் டக்குன்னு நம்மளுக்கு பூஸ்டப் ஆகி வந்துடும். சப்போஸ் சளி 1 மாதமாக இருக்குது, 25 நாளாக இருக்குது, குறையவே மாட்டேங்குது, இருமிட்டே இருக்கேன், தொடர்ந்து மாதக்கணக்காக இருமிட்டே இருக்கேன், சளி உள்ளுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்குது அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக மூலிகை மருந்துகள் நாங்கள் கொடுக்கக்கூடியதை எடுங்க. நாங்கள் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகளில் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ளுக்குள்ளே பல மூலிகைகள் கலந்த நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்கும். சளியை நல்லா வெளியேற்றவும் செய்யும், குடலில் மந்தம் பிடிக்காமலும் பார்த்துக்கும், இம்யூன் சிஸ்டத்தை பூஸ்டப் பண்ணவும் செய்யும், அதே மாதிரி நம்மளுக்கு ஒவ்வொரு உறுப்புகளும் நல்லா ஃபங்க்ஷன் ஆக ஆரம்பிக்கும், குடல் சுரப்பிகள் நல்லா செக்ரீட் ஆகி உணவுகளை நல்லா டைஜஷன் பண்ண ஆரம்பிக்கும், மந்தம் முக்கியமாக பிடிக்காது. இந்த மாதிரி நம்மளுக்கு மூலிகை மருந்துகள் நாங்கள் கொடுக்கக்கூடிய மருந்துகள் வந்து இது எல்லாத்தையும் பண்ணும். அப்படி இருக்கப்போ உங்களுக்கு 1 வீக்கில் சளி நல்லா கம்ப்ளீட்டாக சரியாகி போயிடும். 1 வீக்கில் நோயே நல்லா சரியான மாதிரி உங்களுக்கு ஆகிடும். அதை தாண்டி நம்மளுக்கு வந்து சிம்டம்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாயிடும். ஆனால் நம்ம வந்து நோய் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மருந்தை வந்து ஸ்டாப் பண்ணிடக்கூடாது. பரிபூர்ணமாக நம்மளுக்கு அந்த ஆஸ்துமா நோய், உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த சைனசைட்டிஸ் நோய், அது எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு சரியாகணும். அந்த சுவாச குழாயெல்லாம் நம்மளுக்கு விரிஞ்சிருக்கணும், அந்த சைனசைட்டிஸ் கேவிட்டியில் நம்மளுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் இன்ஃப்ளமேஷன்ஸ்லாம் நம்மளுக்கு சரியாயிருக்கணும் அப்படின்னா தொடர்ந்து ஒரு 2-3 மந்த்ஸ் இல்லை, ஆஸ்மா பேஷண்ட் ரொம்ப நாள் காலமாக இன்ஹேலர் எடுத்திருக்காங்க, 20 வருஷமாக 30 வருஷமாக ஆஸ்மா வச்சுருக்காங்க அப்படின்னா தொடர்ந்து மருந்துகள் வந்து 6 மாத காலம் வந்து எடுக்கணும். ஒவ்வொருத்தவங்களுடைய பேஷண்ட்ஸ்க்கு கண்டிஷன் தகுந்த மாதிரி அவங்க கரெக்டான ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு வந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு சரியாயிடும். சில பேர்த்துக்கு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நுரையீரல் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது, இம்யூனிட்டி அவங்களுக்கு நல்லா இருக்குது, ஆனால் அந்த வீசிங் தொந்தரவு மட்டும் அவங்களுக்கு ஏற்பட்டுருக்கு, சுவாச குழாயில் சுருக்கம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பார்த்திங்கம்னா அவங்களுக்குலாம் 1-2 மந்த்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே மருந்துகள் வந்து நல்லா கேட்டு கம்ப்ளீட்டாக நோய் வந்து சரியாயிரும். சில பேர் அனீமிக்காக இருப்பாங்க, வெளுத்து போயிருப்பாங்க, முகத்தில் ஒரு ரத்தோட்டமே இருக்காது, உடம்புலையும் சீரான ரத்தோட்டம் இருக்காது. அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ் ஃபஸ்ட்டு ரத்தம் நல்லா ஊறி வர்றதுக்கு நம்ம நல்ல மருத்துவம் வந்து எடுக்கணும். நல்ல ரத்தம் ஊறி வந்தால் தான் பின்னாடியே நம்மளுக்கு இம்யூனிட்டியும் நல்லா நம்மளுக்கு பலமாக இருக்கும். அப்படி இருக்கவங்களாம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 1-2 மந்த்ஸ் நார்மல் பர்சன்ஸை விட கொஞ்சம் மருந்துகள் வந்து அதிக டைம் எடுத்து எடுக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு பேஷண்ட்டோடைய கண்டிஷன் பொறுத்தும் நம்ம வந்து ட்ரீட்மெண்ட் வந்து கொடுக்கணும். அப்படி ட்ரீட்மெண்ட் நம்ம கொடுத்து அதையும் நீங்கள் வந்து கோஆப்ரேட் பண்ணி நல்லா கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆஸ்துமா தொந்தரவு, சைனசைட்டிஸ் தொந்தரவு, மற்ற நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக மூலிகை மருந்துகள்னாலே பரிபூர்ணமாக சரி பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு க்வெஸ்சன் என்ன அப்படின்னா அடுத்தடுத்து கிளைமேட் வந்தால் திரும்பவும் சளி பிடிக்குது, அது எப்படி நம்ம மாற்றி கொண்டு வருது அப்படின்றது தான் இருக்கும். அதையும் நம்ம சரி பண்ணிடலாம். இம்யூன் சிஸ்டம் நல்லா பூஸ்டப் ஆகிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ஃபுட் ஏதாவது மாற்றி சாப்பிட்டோம் அப்படின்னாலும் சளி பிடிக்கும். 1-2 நாளில் உடம்பே அதை வந்து கிளியர் பண்ணி நம்மளுக்கு அமுச்சு விட்ரும், உடம்பே வந்து நம்மளுக்கு பக்குவம் ஆயிரும் அந்த சளியை வெளியேற்றுறதுக்கு. அந்த சளி வந்து கம்ப்ளீட்டாக வெளியேறி 2 நாளில் அவங்களுக்கு கம்ப்ளீட் பரிபூர்ண கியூருக்கு, அவங்க மருந்து எடுக்காமலேயே எந்த மருந்தும் எடுக்காமலே அவங்களுக்கு தன்னைத்தானே சரி பண்ணிடும். உடம்புல இருக்கக்கூடிய இம்யூனிட்டியே திரண்டு வந்து அந்த சளிக்குரிய கிருமிகளெல்லாம் 2 நாளில் வெளியேற்றி தள்ளிடும். பெருசாக அவங்களுக்கு சிம்டம்ஸ் எதுவுமே இருக்காது, பெருசாக பாதிப்புகள் எதுவுமே இருக்காது. ஏதோ லைட்டாக அவங்களுக்கு வந்து த்ரோட் கொஞ்சம் இரிட்டேட் ஆகிற மாதிரி இருக்கும், ஏதோ ஒரு நாள் வந்து மியூக்கஸ் லைட்டாக நம்மளுக்கு வெளியே வர மாதிரி இருக்கும், 2 தடவை ஸ்னீஸ் பண்ணுறப்போ அது வந்து நம்மளுக்கு சரியாக போயிடும். அந்த மாதிரி நம்மளுடைய உடம்பு வந்து நம்மளுக்கு மாறி வந்துடும் இந்த மூலிகை மருந்துகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா. அதை விட்டுட்டு நம்ம மற்ற மருந்துகள் எடுத்தோம் அப்படின்னா
அவங்களோட பிரச்சனை நம்மளுக்கு பெருசாகி போய் முத்தி போகி ஆஸ்மா தொந்தரவு பிராங்கியெக்டாசிஸ்லையோ இல்லை உள்ளுக்குள்ள அந்த நுரையீரல் இருக்கக்கூடிய செல்ஸ்லாம் மாறி போய் ஃபைப்ரோசிஸ் ஆகி போய் ஃபைப்ரோசிஸ் ட்ரான்ஸ் மாதிரி ஆகி சில பேர்த்துக்கு ஸ்கார் மாதிரி ஆகி சில பேர்த்துக்கு வந்து அட்டிலெக்டாசிஸ் கண்டிஷன் ஆகி இந்த மாதிரி பெரிய நுரையீரல் சார்ந்த நோய்களில் கொண்டு போய் நம்மளுக்கு விட்டுரும். சில பேர்த்துக்கு ஏதாவது உள்ளுக்குள்ள கால்சிஃபிகேஷன் மாதிரி லங்ஸில் ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு அப்ஸ்ட்ரக்ஷன்ஸை வந்து ஏற்படுத்தி விட்டுரும். அந்த அப்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஏற்படுறதுனாலையும் நம்மளுக்கு மூச்சுத்திணறல் மூச்சுத்தடை நம்மளுக்கு ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த மாதிரி சின்னதாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை வந்து நம்ம கரெக்டாக ட்ரீட்மெண்ட் ஃபாலோ பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அது கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு பெரிய வியாதியில் தான் நம்மளுக்கு கொண்டு போய் விட்டுரும். பல வருஷக்கணக்காக வச்சுருக்கோம், 20 வருஷமா 30 வருஷமாலாம் வந்துட்டு நிறைய பேர் இன்ஹேலர் எடுத்துக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க. அந்த மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மாறி மூலிகை மருந்துகளை எடுத்துகிட்டு வாங்க. 3 மாசத்துலேருந்து 5 மாசம் வரைக்குமோ இல்லை 6 மாசம் வரைக்குமோ நோயாளிக்கு தகுந்த மாதிரி நோய் கண்டிஷனுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய உடம்புக்கு தன்மைக்கு ஏற்ற மாதிரி நம்ம மருத்துவம் கரெக்டாக ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா ஆஸ்மா தொந்தரவு சளி தொந்தரவு சைனசைட்டிஸ் தொந்தரவு எல்லாமே நம்மளுக்கு க்யூர் ஆயிரும். இது க்யூர் ஆனதுக்கப்புறம் நம்ம பிராணாயாமம் எக்ஸசைஸு சில யோகாசன பயிற்சிகள் இது எல்லாத்தையும் நம்மளுக்கு தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்து நல்லா நம்மளுடைய லங் கெப்பாசிட்டியை நல்லா விரித்து நல்லா வச்சுருந்தோம் அப்படின்னாவே மேற்கொண்டு நம்மளுக்கு சளி பிடிக்காமல் பார்த்துக்கலாம். பிராணாயாமம் எக்ஸசைஸ் ஒன்று நம்ம செஞ்சுட்டு வந்தோம் ரெகுலராக நம்ம செஞ்சுட்டு வந்தோம் அப்படின்னாவே ஆஸ்மா தொந்தரவு நம்மளுக்கு இருக்காது, க்யூரான ஆஸ்துமா நம்மளுக்கு திரும்ப வராமலும் நம்ம பார்த்துக்கலாம். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனையில் நல்ல மூலிகை சிகிச்சை மருந்துகள் வந்து சளி ஆஸ்மா சைனசைட்டிஸ்க்கு கொடுத்துட்ருக்கோம். அதை கரெக்டாக ப்ராப்பராக நாங்கள் சொல்கிற மாதிரி எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா திரும்ப வாழ்நாள் முழுக்க நம்மளுக்கு வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். அது வர விடாமல் நம்ம இம்யூனிட்டியை நல்லா பூஸ்டப் பண்ணி கொண்டு வந்துக்கலாம். நிகழ்ச்சியோட அடுத்த அழைப்பாளர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ மேம், வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, இங்க இருந்து கூப்பிடுறீங்க? வணக்கம் மேம், நாங்க மயிலாடுதுறையில இருந்து பேசுறோம், பேர் அபிராமி. ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்விதான் மேம். உங்க வயசு என்னமா? என் 48 மேம். ஓகே, டாக்டர் இணைப்புல தான்மா இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேளுங்க. வணக்கம்மா. வணக்கம்மா, எனக்கு வயசு 48 ஆகுது. எனக்கு 25 வருஷமா நான் கண்ணாடி போட்டிருக்கிறேன் பவருக்காக. சரி, அதே மாதிரி எங்க பாப்பாக்கு 18 வயசு ஆகுது, அதுக்கும் கண்ணாடி போட்டுக்கோ. எங்க பையனுக்கு 12 வயசு ஆகுது, அதுக்கும் கண்ணாடி போட்டுருக்கோம். இதுக்கு சொல்யூஷனே என்னன்னு எனக்கு தெரியல. தொடர்ந்து கண்ணாடி போட்டுட்டு பவர் எக்ஸ்ட்ரா ஆகிட்டே இருக்கு. அதுக்கு கரெக்டான ட்ரீட்மெண்ட் என்ன? இப்போ நீங்க கண்ணாடி போட்டுட்டீங்க அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. கண்ணாடி ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு பவர் நம்மளுக்கு லைட்டா நம்மளுக்கு ஸ்டார்ட். ஆனா எல்லாருமே அப்படிதான் பண்றீங்க, பவர் சரியா தெரியல, ஸ்டெயின், அது கொஞ்சம் கொஞ்சமா நம்மளுக்கு கண் வந்து நம்மளுக்கு அடாப்ட் ஆக ஆரம்பிக்கும். நிறைய பேர்த்துக்கு கேள்விப்பட்டிருந்தீங்க அப்படின்னா நிறைய பேர் பாத்தீங்க அப்படின்னா கண் அந்த ஒரு சில லெட்டர்ஸ்லாம் நம்மளுக்கு தெரியாம போகும். நம்மளுக்கு அந்த சமயம் வந்து பாத்தீங்க அப்படின்னா கண்ணில் வந்து நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் அக்வஸ் ஹியூமரும் விட்ரஸ் ஹியூமர்னு ஒரு ஃப்ளூயிட் வந்து ரெண்டு விதமான ஃப்ளூயிடு வந்து கண்ணில் இருக்கும். அந்த ஃப்ளூயிட் வந்து நம்மளுக்கு வீங்குறப்போ அது அதிகமாகிறப்போ கண் நம்மளுக்கு வீங்கும். அது வீங்குறப்போ நம்மளுக்கு கண்ணுடைய ஷேப் நம்மளுக்கு மாறும். ஒன்று இப்படி நீள்வட்டமாக இந்த மாதிரி நம்மளுக்கு ஷேப் மாறும், அப்படி இல்லாட்டி நம்மளுக்கு இந்த மாதிரி நம்மளுக்கு ஷேப் மாறும். அது ஷேப் மாறுறப்போ நம்மளுக்கு அந்த எல்லாமே நம்மளுக்கு அந்த லென்ஸை வந்து நம்மளுக்கு பிடிச்சிட்ருக்கோம், எல்லா மசில்ஸை சேர்ந்து வந்து அதே மாதிரி கண் எல்லாமே நம்மளுக்கு ஒன்றோட ஒன்று நம்மளுக்கு வந்து முன்னாடி அந்த லென்ஸோடையே நம்மளுக்கு கனெக்ட் ஆகி வந்து நம்மளுக்கு அதை வந்து ஹோல்டாக கிரிப்பாக பிடிச்சிட்ருக்கோம். அப்போது இந்த மசில்ஸ் பின்னாடி இருக்கக்கூடிய மசில்ஸு கண் நம்மளுக்கு எலாங்கேட் ஆகுறப்போ என்னாகும்னா லென்ஸோடைய அட்ஜஸ்ட்மெண்ட் நம்மளுக்கு மாறும். அதனால நம்மளுக்கு விஷன் வந்து நம்மளுக்கு ப்ராப்பராக தெரியாது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, கண் அப்படியே சுருக்கி பார்ப்பாங்க, சுருக்கி பார்க்குறப்போ தெரிகிற மாதிரி தெரியும், இல்லாட்டி கிட்ட போய் உட்காந்து பார்க்குறப்போ தெரிகிற மாதிரி இருக்கும், இல்லை சில பேர்த்துக்கு தூரத்தில் இப்படி தள்ளி வச்சு பார்த்தா தெரிகிற மாதிரி தெரியும். அந்த மாதிரி நம்ம அந்த டைம் வந்து நம்ம லைட்டை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ப்ராப்பராக நம்ம கண்ணுக்கு வந்து நம்ம மருந்துகள் வந்து எடுத்துக்க ஆரம்பிச்சிடும். கண்ணுக்கு வந்து ப்ராப்பராகவே நம்ம பண்ணுறதுக்கு நல்ல ட்ரீட்மெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. தர்ப்பணம் ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதே மாதிரி கண்ணை சுற்றி நம்ம பண்ணுறதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் கரெக்டாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணலாம். பண்ணிட்டதுக்கப்புறம் கண் அடிக்கடி வாஷ் பண்ணுற ட்ரீட்மெண்ட்டு இதெல்லாம் நம்ம வந்து பண்ணணும். அதுக்கப்புறம் சளி இல்லாமல் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் ரெகுலராக நம்ம வந்து ஆயில் பாத் வந்து எடுக்கணும். மண்டேல வந்து நம்மளுக்கு சூடு ஏறும் போது தான் கண்ணில் வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் ஏற்படும், கண் நரம்புகள் எல்லாமே நம்மளுக்கு பாதிக்கும். அதுக்கப்புறம் விட்டமின் ஏ சத்து குறைபாடு ஏற்பட்டாலும் விஷனில் ப்ராப்ளம் ஏற்படும். விட்டமின் ஏ சத்து நல்லா இன்க்ரீஸ்டாக இருக்கக்கூடிய ஃபுட் எல்லாமே எடுத்துக்கணும். கேரட்டு, பப்பாளி,
கீரை, பொன்னாங்கனி கீரை, அதுக்கப்புறம் நேத்திரம் பூண்டு கீரை, இது எல்லாத்தையுமே நம்ம வந்து நல்லா ரெகுலராக நம்ம எடுத்துகிட்டு வரணும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்ம கண்ணாடி போடுறத நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். இப்போ எத்தனையோ பேர்த்துக்கு வந்து கண்ணாடி போடணும் அப்படின்னு சொல்லி அமுச்சு விட்ருப்பாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து விருப்பம் இருக்காது. கண்ணாடி போட்டால் அது ஒரு மாதிரி இங்கனக்குள்ளே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஒன்று ரிமூவ் பண்ணி வச்சுருவாங்க, இல்லாட்டி யூஸ் பண்ண மாட்டாங்க. சில பேர் அவங்களுக்கு வந்து பிடிக்காது, ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்து இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணிகிட்ருப்பாங்க. ஸோ அதனால் யூஸ் பண்ணாமல் அப்படி விட்டுருவாங்க. அது கொஞ்ச நாள் கழித்து கண் அடாப்ட் ஆகி அது ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு அந்த லெட்டர்ஸ்லாம் கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளெழுத்துன்னு சொல்லுவாங்க, அந்த கம்ப்ளைண்ட் வந்து ஒரு 50-60s நம்மளுக்கு அந்த பிரச்சனை ஏற்பட ஆரம்பிக்கும். அதே இது ஒரு 60 தாண்டிட்டாங்க அப்படின்னா அது நம்ம கண் வந்து நார்மலாக அடாப்ட் ஆகி அதெல்லாமே நம்மளுக்கு அந்த ப்ராப்ளம்லாம் நமக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். எடுத்தோடனே நம்ம வந்து கண்ணாடியை போட்டுட்டோம் அப்படின்னா இருக்க இருக்க உங்களுக்கு பவர் கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கும். ஹெரிடிட்டி வழியாக நம்ம கண்ணாடி போடுறோம் அப்படின்றது வந்து தாண்டி, இப்போ அம்மா அப்பாலாம் கண்ணாடி போட்டிருப்பாங்க, பசங்க கண்ணாடி போடாமல் எத்தனையோ ஃபேமிலியில் இருக்காங்க. அதே மாதிரி நம்மளுடைய ஊட்டச்சத்துக்கள், அவங்க நல்ல ஹெல்த்தியாக ஃபுட் எடுத்துக்கிறாங்க, விட்டமின் ஏ சத்து உள்ள உணவு ஃபுட்டு எல்லாமே நல்லா ஹெல்த்தியாக எடுத்துக்கிறாங்க, ப்ராப்பராக வந்து ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு மண்டை சூடாக விடாமல் பார்த்துக்கிறாங்க அப்படின்னா கண் பிரச்சனைகள், கண் ப்ராப்ளம்னால் நம்மளுக்கு இயற்கையாகவே நம்மளுக்கு வராமல் நம்ம தடுத்துக்கலாம். இப்போ பெரும்பாலும் நம்மளுக்கு கண் ப்ராப்ளம் ஏன் வருது அப்படின்னா மொபைல் நிறையா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், லேப்டாப் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், டிவி தொடர்ந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி நம்ம அதிகமாக நம்ம வந்து இந்த மாதிரி எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறப்போ அதில் இருக்கக்கூடிய லைட் ரேடியேஷன்ஸ் வந்து நம்மளுடைய கண்ணை வந்து நம்மளுக்கு ஹெவியாக நம்மளுக்கு தாக்கும், கண்ணை வந்து வறட்சி ஏற்பட வைக்கும். அந்த ஹீட்டு கண்டிப்பாக நம்ம அந்த டிவியெல்லாம் நம்ம முன்னாடி தொட்டு பார்க்குறப்போ ஒரு ஹீட், பயங்கரமான ஹீட் வந்து இருக்கும். அந்த எலக்ட்ரானிக்ஸ்லாம் நம்மளுக்கு ரொம்ப நாள் பட ரொம்ப நேரம், ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா தொடர்ந்து ஒரு 2-3 hours மேலே நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு அது ஓட ஆரம்பிச்சிது அப்படின்னாவே அதுலேருந்து ஒரு ஹீட் ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ரொம்ப க்ளோஸாக உட்காந்து பார்க்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த ஹீட் ரேடியேஷன்ஸு, அந்த லைட்டு, அந்த லைட்டோடைய அந்த பிரைட்னஸ் எல்லாமே கண்டிப்பாக நம்மளுடைய கண்ணை வந்து நம்மளுக்கு தாக்கி நம்மளுக்கு வந்து கண் பார்வையை வந்து நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு இழக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நம்ம ஒரு பிரைட்டான லைட்டில் நம்ம பார்த்துட்டு திரும்ப நம்ம ஒரு டார்க்கான ரூம்குள்ளே போகிறப்போ நம் இல்லை நம்ம வேறு ஏதாவது ரூம் தாண்டி போகிறப்போ இல்லை ஒரு லைட் இருக்கக்கூடிய ரூமில் நம்ம உள்ளுக்குள்ளே ஏற்கனவே நம்ம போனதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இமீடியட்டாக ஒரு பிளைண்ட் ஸ்பாட் மாதிரி நம்மளுக்கு ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். இல்லை அந்த லைட் இருக்க ரூமை விட்டு நம்ம வெளியே இன்னொரு இடத்துக்கு நம்ம வந்தோம் அப்படின்னா திடீர்னு நம்மளுக்கு ஒரு ஒரு 2-3 seconds நம்மளுக்கு கண்டினியூஸாக நம்மளுக்கு பிளாக் கலரில் தெரியும். அதுக்கப்புறம் அது மாற மாற தான் நம்மளுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுக்கு மற்ற உருவங்கள் எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதே மாதிரி நம்மளுக்கு வந்து தொடர்ந்து நம்ம லைட் ரேடியேஷன்ஸ் நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக பேக்ரவுண்டில் கண்ணில் இருக்கக்கூடிய இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ஸ், அந்த உள்ளுறுப்புகள் எல்லாமே நம்மளுக்கு பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும், நரம்புகள் பாதிப்பு ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம குறைச்சிக்கணும். அப்படி இல்லாட்டி நம்ம அந்த டிவிக்கோ இல்லை லேப்டாப்க்கோ மொபைல்க்கோ அந்த லைட்டை வந்து நம்மளுக்கு டல் பண்ணி விடுற மாதிரியான ஸ்க்ரீன் கார்டு நம்ம போடணும். அப்படி இல்லாட்டி சில மொபைலில் ஆப்ஷன்ஸ் இருக்குது, கண்ணை பாதிக்காத அளவுக்கு நம்ம அதை வந்து மாற்றி வச்சுக்கிற மாதிரி எல்லோ லைட் மாதிரி டல் லைட் மாதிரி தெரியும், அந்த மாதிரிலாம் நம்ம வச்சு நம்ம யூஸ் பண்ணி கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கணும். நிறைய நேரம் யூஸ் பண்ணுறது தவிர்த்துக்கணும். முக்கியமாக சின்ன குழந்தைங்க கேம்ஸ் விளாண்டு விளாண்டு தான் கண்ணை பாதிக்க வைக்கிறாங்க, அதெல்லாம் ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்களுக்கு அவுட்டோர் கேம்ஸாவோ இல்லை வேறு இன்டோர் கேம்ஸ் ஏதாவதோ அவங்களுக்கு நீங்கள் அமைச்சு கொடுத்தீங்க அப்படின்னா அதில் அவங்க ஷிஃப்ட் ஆயிடுவாங்க. இது மாதிரி அவங்கள டைவெர்ட் பண்ணி விட்டீங்க அப்படின்னாவே நிறைய பேர் கண்ணாடி போடாமல் சின்ன பசங்களை பார்த்துக்கலாம். கண்ணாடி போட்டிருந்தாலும் நல்லா ஃபிஷ்ஷு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் நம்ம உணவுகளில் வந்து நம்ம சேர்த்துக்கிறப்போ கண் பார்வையும் நம்மளுக்கு நல்லா பிரகாசமாக தெரிய ஆரம்பிக்கும். கீரை தினசரி கொடுங்க. மற்ற காய்கறிகள் வைக்கிறீங்க அப்படின்னாலும் கீரை ஸ்பினாச் வந்து டெய்லி கொடுக்குறப்பையும் நல்ல கண் பார்வையை வந்து ஏற்பட ஆரம்பிக்கும். இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள், கண்ணாடி இல்லாமல் நம்மளும் இருக்கலாம். நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். ஹலோ. ஹலோ, வணக்கம், சொல்லுங்கம்மா. உங்க பேர்? வணக்கம். வணக்கம் மேடம். உங்க பேருமா? பாண்டிச்சேரி. ஜெயகாந்தி மேடம். ஓகே, இது யாருக்கான கேள்வி? எனக்கான கேள்வி தான் மேடம். உங்க வயசுமா? 37. பேசலாமா? டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க. வணக்கம். வணக்கம் மேடம். இப்போ நுரையீரல்ல பபுள்ஸ் மாதிரி இருக்குன்னு சொன்னாங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு. நுரையீரல்ல பபுள்ஸ் மாதிரி இருக்கா? இருக்குன்னு சொன்னாங்க. இல்ல, அது ஸ்கேன் பண்ணி பாத்தீங்களா?
பார்த்ததுக்கு அதான் சிடி பாத்தீங்களா மாதிரி இருக்கு. அதுல என்ன போட்டிருக்காங்க? நான் மேடம் ஏதோ ஸ்கேன் எக்ஸ்ரே எடுத்து பாத்தீங்களா? ஆ எக்ஸ்ரே எடுத்து பார்த்ததுக்கு இந்த மாதிரி பபிள்ஸ் மாதிரி இருக்கு உங்களுக்கு. மூச்செல்லாம் விட முடியல, ரொம்ப கஷ்டமா இருக்குன்னு சொன்னா. அது வந்து வெயிட் எல்லாம் தூக்காதீங்க, கொஞ்சம் உங்களுக்கு எல்லாம் முடிஞ்ச வேலையை செய்யுங்க. மாத்திரை சாப்பிட்டா கொஞ்சம் கொஞ்சமா அது சரியாகும். அது நுரையீரலுக்குள்ள பபிள்ஸ் மாதிரி சொல்லிருப்பாங்க, அதுக்கு பேர் ஆனா லங் ஒபேசிட்டிஸ்ன்னு சொல்லுவாங்க சரியா. நுரையீரலுக்குள்ள பாத்தீங்கன்னா கேப் விழுந்து போய் கிடக்கும். அந்த கேப் வந்து உருண்டை உருண்டையா ஓவல் ஷேப்ல, எக் மாதிரி ஒரு ஷேப்ல, முட்டை எப்படி இருக்கும் அது மாதிரி அப்படி நீள்வட்டமா அப்படி கேப் விழுந்திருக்கும். அந்த கேப்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ஏர் இருக்கும். அதே இது நம்மளுக்கு அட்டிலக்டாசிஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஏர் வந்து நம்மளுக்கு லங்ஸ் வெளியே நம்மளுக்கு லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்படியே லங்ஸ் ஃபுல்லா அப்படியே அரிச்ச மாதிரி நம்மளுக்கு இருக்கும். எப்படி ஒரு மலையை வந்து நம்மளுக்கு பனி வந்து நம்மளுக்கு மூடுது, மிஸ்ட் கவர் பண்ணுது பாத்தீங்களா, மேகமூட்டம் அந்த மலையை வந்து நம்மளுக்கு பாதி இடத்துல நம்மளுக்கு கவர் பண்ணிருதுல, அதே மாதிரிதான் நம்மளுக்கு நுரையீரலை வந்து முன்பகுதியில மிஸ்ட் மாதிரி வந்து அந்த காத்து ஃபுல்லா நம்மளுக்கு கவர் பண்ணிரும். அது என்ன, நுரையீரல் வந்து சரியா தெரியாது அப்படி இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்டிஷன்ல நுரையீரல் ஃபுல்லா அரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஆனா நுரையீரல் உள்ளுக்குள்ளதான் இருக்கும். என்னாகும் அப்படின்னா காத்து ஃபுல்லா வெளியே லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அப்பயும் நம்மளுக்கு மூச்சு திணறல் ஏற்படும். டீப்பா ப்ரீத் பண்ணோம் அப்படின்னா அடி லங்ஸ்ல நம்மளுக்கு வலிக்கும், இல்லாட்டி குத்துற மாதிரி நம்மளுக்கு இருக்கும். இந்த மாதிரி தொந்தரவுகள் எல்லாமே வந்து அந்த லங் ஒபேசிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா அடுத்து இந்த மாதிரி பிரச்சனைக்கு கொண்டு போய் விடும். சிவியர் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த பிரச்சனை கொண்டு போய் விடும். இது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது, ஈஸியாக சரி பண்ணிடலாம். ஆனால் இதுக்கு வந்து நிறைய பேர் வைத்தியம் சரியாக தெரியாமல் இது பண்ணிடுறாங்க. சில ஹாஸ்பிட்டல்லாம் வந்து அப்படியே பேஷண்ட் முன்னாடியே வந்து ஃப்ராங்காக சொல்லி விட்டு அமிச்சிடுறாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் வந்து ரொம்ப அழுதுருப்பாங்க. என்ன அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லி டைம் வேற குறித்து கொடுத்துருவாங்க. இவ்வளோ நாள் தான் நீங்கள் இருக்க முடியும், லங்ஸ் எவ்வளோ நாளைக்கு உங்களுக்கு நல்லா ஒர்க் ஆகுதோ அது வரைக்கும் நீங்கள் இருக்க முடியும், அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து உயிருக்கே ஆபத்து அப்படின்னு சொல்லி பயமுறுத்தியே அமுச்சு விட்டுருவாங்க. அந்த பேஷண்ட் எல்லாருமே வந்து எங்களுடைய மருத்துவமனையில் வந்து இப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் விட்டு அழுதுட்டுருப்பாங்க. அப்படிப்பட்ட பேஷண்ட்டு நாங்கள் கொடுத்த மூலிகை மருந்துக்கள் எல்லாமே எடுத்து அவங்க ஆரோக்கியமாக இருக்காங்க. 7 இயர்ஸாக 8 இயர்ஸாலாம் வந்து அவங்க வந்து மொதல் ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் 1-2 மருந்துகள் மட்டும் அவங்க எடுப்பாங்க. அப்பப்போ சளி பிடிச்சிது அப்படின்னா அதுக்குரிய டானிக் மட்டும் லைட்டாக மைல்டாக மட்டும் எடுத்துகிட்ருப்பாங்க. எடுத்துகிட்டு 7-8 வருஷமாக அவங்கெல்லாம் எப்பயோ இறந்துருவாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய பேஷண்ட்லாம் அவங்க இன்னும் ஆரோக்கியமாக ஹெல்த்தியாக இருக்காங்க. வேறு ஏதாவது தொந்தரவுகளுக்கு மட்டும் வந்து மருந்து எடுப்பாங்க. டைஜஷன் சரியாக இல்லை, மோஷன் சரியாக போகலை அப்படின்ற டைம் மட்டும் எப்பயாவது வந்து ரேராக வந்து மருந்துகள் எடுப்பாங்க. அவங்க நல்லா ஆரோக்கியமாக தான் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாமே வந்து அப்பப்போ வரும். நம்ம அது பெரிய வியாதியாக நம்ம வந்து போக விடாமல் ஸ்டார்டிங்லேயே நம்ம மருந்துகள் எடுத்து நம்ம கியூர் பண்ணி கொண்டு வந்துடலாம். அதே மாதிரி நம்ம சளி பிடிச்சிது அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேது பிடிக்கிறது, அந்த சளியை உடனே நம்ம எலிமினேட் பண்ணுற மாதிரியான ட்ரீட்மெண்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி பெரிய பெரிய நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்லேருந்து ஈஸியாக நம்ம வெளியே வந்துடலாம். அது பின் விளைவுகள் நம்ம ஏற்படுத்த விடாத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். லங் ஒபேசிட்டிஸ் அப்படி இருக்கிறது ஒரு பெரிய ப்ராப்ளமே கிடையாது. அதனால அவங்களுக்கு மூச்சுத்திணறும், வீசிங் வாங்கும், எல்லா பிரச்சனைகளும் இருக்குதான் செய்யும். இந்த ப்ராப்ளமை நம்ம அழகாக கியூர் பண்ணி கொண்டுலாம். பாண்டிச்சேரியில் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட நேரில் போய் பாருங்கள். அப்படி இல்லை அப்படின்றப்போ சென்னையில் டி நகரில் ஹபிபுல்லா ரோட்டில் எங்களோட ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது, அங்கே கூட வந்து பாருங்கள். கரெக்டாக ட்ரீட்மெண்ட் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க, சளி நல்லா வெளியேற்றப்பட்டுருச்சு அப்படின்னாவே உங்களுக்கு ஃப்ரீ ஆயிரும், கண்டிப்பாக இதெல்லாம் சரியாயிரும். இதுக்காக நம்ம வந்து கஷ்டப்படவும் தேவையில்லை, கவலைப்படவும் தேவையில்லை. ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை பார்த்தீங்கன்னா தமிழகம் முதலும் எல்லா மாவட்டங்களையும் எங்களுடைய மருத்துவமனை இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பிற மாநிலங்களில் ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி இங்கெல்லாம் எங்களுடைய ஆர்ஜே ஹெர்பல் மருத்துவமனை இருக்குது. எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரியான மூலிகை சிகிச்சை மருந்துகள் தான் கொடுக்குறோம், எந்த ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படுத்தாது. ஓகே, தேங்க்யூம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் இணைப்பில் இருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். ஹலோ, ஹலோ, வணக்கம், சொல்லுங்க மேடம். வணக்கம் மேடம், என் பேர் சுமதி மேடம், கரூர்லேருந்து பேசுகிறேன். ஓகேம்மா, டாக்டர் இணைப்பில் தான் இருக்காங்க, உங்களோட சந்தேகத்தை கேட்கலாம். எனக்கு ஒரு 45 வயசு ஆகுது,
சரிங்களா, ஒரே அரிப்பு ஃபர்ஸ்ட் தலையிலதான் இருந்தது, ஸ்கேப் போல இருந்தது. பாத்தீங்கன்னா அப்படியே கையில கால்ல எல்லாம் வரா போல இருக்குது, ரொம்ப அரிப்பு நமச்சல் கண்டினியூஸா இருக்குது. இந்த மாதிரி மழை காலத்துல இன்னும் அதிகமா இருக்குது மேடம். ஓகே, மழை காலம் குளிர்காலத்துல அது அதிகமா இருக்கு அப்படின்னா உடம்புல வந்து நம்மளுக்கு ட்ரைனஸ் ஏற்படும், அதனால நம்மளுக்கு அதிகமா இருக்கும். குளிரை தாங்கிறதுக்கே வந்து நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் கண்டென்ட் எல்லாமே நம்மளுக்கு செலவாயிடும். அப்படின்றப்போ ஸ்கின்னுக்கு வந்து நம்மளுக்கு வறட்சியை ஏற்படுத்தி விட்டுரும். அது வறட்சி ஏற்படுறப்போ நம்மளுக்கு ஸ்கின்ல இருக்கக்கூடிய எண்ணெய் பசை நம்மளுக்கு குறைய ஆரம்பிச்சிரும். அப்புறம் இந்த சோரியாசிஸ் பேஷண்ட் இருக்கவங்களுக்கு அதிகமாக ஆரம்பிச்சிரும். அதனாலதான் நம்மளுக்கு வின்டர் சீசன்ல பாத்தீங்க அப்படின்னா, வின்டர் சீசன்ல நார்மலா ஸ்கின் இருக்கவங்களுக்கே வந்து ட்ரைனஸ் ஏற்பட்டு அங்கங்க அங்கங்க ஒரு மாதிரி ஸ்கொயர் ஷேப்ல வந்து நம்மளுக்கு கால் மேல்புற பகுதியிலையும் கை இந்த பகுதிகளிலையும் நம்மளுக்கு அந்த வறட்சினால குளிர் அதிகமாக இருக்கும்போது நம்மளுக்கு ட்ரை ஆகி அப்படியே வெள்ளை வெள்ளையாக அப்படியே ஃப்ளேக்ஸ் மாதிரி நார்மலாக அப்படி சொரிஞ்சு விட்டாவே உதிர ஆரம்பிக்கும். இப்படி லைட்டாக அப்படி சொரிஞ்சு விட்டோம் அப்படின்னாவே ஒரு வெள்ளையாக ஒரு கீரல் மாதிரி உதிரும். அது எல்லாமே நம்மளுடைய ஸ்கின் ட்ரைனஸை வந்து நம்மளுக்கு உணர்த்துறது தான். இதே இது சொரியாசஸ் பேஷண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அதிகமாக ஸ்கின் வந்து பீல் ஆக ஆரம்பிச்சிடும், டெட் ஸ்கின்ஸ் நம்மளுக்கு வளர்ந்து வளர்ந்து வந்து நம்மளுக்கு அதிகமாக நம்மளுக்கு உதிர ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த டைம் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சுத்தமான தேங்காய் எண்ணெய் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுடைய பாடி ஃபுல்லாக நம்ம அப்ளை பண்ணி விட்டுட்டே இருக்கணும். காலையில் குளிச்சு முடிச்சதுக்கப்புறம் ஒரு அப்ளை பண்ணலாம், குளிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு அப்ளை பண்ணலாம், மதியம் ஒரு டைம் அப்ளை பண்ணலாம், ஈவினிங் டைம் லைட்டாக நம்ம அப்ளை பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருந்தோம் அப்படின்னா இயற்கையாகவே நம்மளுடைய ட்ரைனஸ் நம்மளுக்கு சரியாகி போய் அந்த நோய் வந்து நம்மளுக்கு மாறிடும். சில பேர்த்துக்கு ரத்தத்து வரைக்கும் நம்மளுக்கு நோய் வந்து நம்மளுக்கு இறங்கி நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜி லெவல்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து பாதிக்கப்பட்டு, இம்யூனோ ப்ரோட்டீன்ஸ் எல்லாம் நம்மளுக்கு பாதிக்கப்பட்டு இருக்கும். அப்படிப்பட்டவங்க பார்த்தீங்க அப்படின்னா உள்ளுக்குள்ள அந்த இன்ஃபெக்ஷன்ஸ்லாம் நம்மளுக்கு குறையிறதுக்காக ஒரு 4-5 மந்த்ஸ் ரெகுலராக நம்ம கண்டினியூஸ் உள்ளுக்குள்ள மூலிகை மருந்துக்குள்ள எடுத்துக்கணும். அது நம்மளுக்கு ரத்தத்தில் இருக்கக்கூடிய அலர்ஜி லெவல் எல்லாமே நம்மளுக்கு பரிபூர்ணமாக நம்மளுக்கு மாறிடும். அதே மாதிரி சொரியாசஸ் ப்ராப்ளம் இருக்கவங்க ரொம்ப சிவியராக அப்படி கை ஃபுல்லாக வீங்கி போய் அந்த சொரியாசஸ் பேச்சஸ் கடியிலலாம் நம்மளுக்கு வீக்கம் ஏற்பட்டு சவேர்னு இருந்து அதில் வெடிப்பு ஏற்பட்டு ஸ்வெல்லிங்கோடு சேர்ந்துருக்கும், அந்த மாதிரி ரொம்ப சிவியராக இருந்தது அப்படின்னா அதை இமீடியட்டாக டக்குன்னு குறைக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, கடல் தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அந்த உப்பு தண்ணியில் நல்லா போய் குளிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா டக்குன்னு நம்மளுக்கு பட்டு போயிடும். இப்படி எங்களுடைய மருத்துவமனையில் ரொம்ப சிவியராக இருக்கக்கூடிய பேஷண்ட்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி அட்வைஸ் பண்ணுவோம். அட்வைஸ் பண்ணோம் அப்படின்னா அவங்க வந்து கடல் தண்ணியில் நல்லா குளிச்சுட்டு வந்து அதுக்கப்புறம் வந்து சொல்லுவாங்க, நீங்கள் சொன்ன இந்த ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் தான் நல்லாவே குறைய ஆரம்பிச்சிது, அதுக்கப்புறம் ரெகுலராக உள்ளுக்குள்ள மருந்துகளையும் எடுத்துகிட்டு வந்தோம், அதே மாதிரி எண்ணெயும் நீங்கள் சொன்ன மாதிரி அப்ளை பண்ணிகிட்டே வந்தோம், இந்த கடல் தண்ணியிலையும் சேர்ந்து நம்ம குளிச்சுட்டு வந்தப்போ கம்ப்ளீட்டாக சரியாயிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சொரியாசஸ் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஃபுட்டு கொஞ்சம் நம்ம பார்த்து எடுக்கணும். எல்லா ஃபுட்டும் நம்ம எடுத்துக்கலாம், பச்சரிசி எடுத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதை கொஞ்ச நாளைக்கே அந்த பேச்சஸ்லாம் மறையிற வரைக்கும் அவாய்ட் பண்ணிவிட்டு புழுங்கல் அரிசியாக எடுத்துகிட்டு வாங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு சீக்கிரமே அவங்களுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். 2-3 மாதம் நம்மளுக்கு டைம் எடுத்து சரியாகிறது, 1 மாதத்தில் நம்மளுக்கு சரியாக ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரிலாம் ஃபாலோ பண்ணுங்கள். கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் ஆர்ஜியா ஹெர்பல் மருத்துவமனையில் 4 தலைமுறைகளாக சோரியாசிஸ்க்கு நல்ல ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்ருக்கோம். அதுபடி கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்துட்டு நாங்கள் கொடுக்கக்கூடிய ஆயில்ஸு, கொடுக்கக்கூடிய பாத் பவுடர் எல்லாத்தையும் ரெகுலராக யூஸ் பண்ணிவிடுவாங்க, சோப்ஸ் யூஸ் பண்ணாதீங்க, இதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்க அப்படின்னா சொரியாசிஸ் ப்ராப்ளம் கம்ப்ளீட்டாக க்யூர் ஆயிரும், திரும்ப வராத அளவுக்கு நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, நன்றி கால் பண்ணதுக்கு. டாக்டர் வந்து 1 hour ஆரோக்கியம் சார்ந்த எல்லா கேள்விக்குமே தெளிவாக பதில் அளிச்சிங்க, நன்றி. தேங்க்யூ. நீங்களும் வீட்டில் இருந்தபடி ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகள்லாம் கேட்டு தெரிஞ்சுட்டு இருப்பீங்க. இதே போல் நாளைக்கும் ஒரு டாக்டரோட உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் திஸ் இஸ் மீ கிருத்திகா டெல்லிங் பை ஃப்ரம் யூ ஆல்.